கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க. ஒரு பாஸு வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறாரு, அவர் பண்ண தப்பை நம்ம மேலே கொடுத்துட்றாரு, அதனால் அவர் மேலே ஒரு கோபம் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிருதுன்னா அந்த கோபம் அவர் மேலே வெறுப்பாக மாறுது. திருப்பி மறுநாள் அவரை பார்க்கும்போதும் அந்த வெறுப்பு இன்னும் கூடுது. இப்படி தொடர்ந்து பார்க்கும்போது அவரை வந்து ஒரு ஃப்ரேம் ஆயிடுது நமக்குள்ளே. அவரை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. எல்லாத்துக்குமே பெரும் பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம். நாளில் இவரை பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷம் வருது, இவரை பார்த்தவொன்னே ஒரு வெறுப்பு வருது. இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலையில் ரியாக்ஷன் மாதிரி வர்றது தான். இப்போ நீங்கள் இந்த ரியாக்ஷன் பக்கத்துலேயே திரும்ப வேண்டாம், என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரியாக்ஷனை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு இந்த ரியாக்ஷன் உதவியாக இருந்தால் ரியாக்ஷனை கூட அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கும் அந்த ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ரியாக்ஷன் தானாகவே உங்களை விட்டு போயிடும். அது ஒரு மேட்டரே இல்லை. அது இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனதில் வரக்கூடியது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா உள்ளே வந்து எதையாவது ஒன்று எழுதுனான்னு சொன்னால் ஒரு பாறையில் எழுதுன செதுக்கி வச்சு எழுத்து மாதிரி அப்படியே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே மனசுங்கிறது வந்து ஒரு தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி தான். எல்லாமே தன்னாலே மறைஞ்சு போயிடும். அது நீங்கள் உங்கள் பேரை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தண்ணியில் எழுதிட்டீங்கன்னு வச்சுடுங்க, ஐயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதிட்டோம், கொஞ்சம் அழித்து சரி பண்ணணும்னே அவசியமே இல்லை. அதில் மனசுங்கிறது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்குது, அது நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கவனம் வந்து வெளியே மட்டும்தான் இருக்கணும். சூழ்நிலை எப்படி டீல் பண்ணணுங்கிறது மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெலவெண்ட்டான அதுக்கு தகுதியான எமோஷன் உங்கள்கிட்ட இருந்தே வரும். தேவையில்லாத எமோஷன் இருந்துச்சுன்னா அது வராமல் அது போயிடும். அது தேவையான எமோஷன் அது மாறிக்கிடும். அது நல்லா இல்லையா? இப்போ மறுநாள் அவரை பார்க்குறோம், அவர் மேலே ஒரு வெறுப்பு உணர்வு திடீர்னு வருது நமக்கு. இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் அந்த நேரத்தில் புற செயலில் செஞ்சாலுமே அவரை வந்து பாதிக்கிற மாதிரியான செயலை தான் செஞ்சுருவோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணணுங்கிறது முடிவு வந்து அது வந்து நீங்கள் உங்களை ரியாக்ஷன் வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. முடிவுங்கிறது எப்போவுமே சுதந்திரமாக தான் இருக்கும். ரியாக்ஷன் வந்தாலுமே கூட இப்போ உதாரணமாக நீங்கள் ரியாக்ஷனே தப்புன்னு சொல்லாம் முடிவு பண்ணுறீங்க. உண்மையிலே ரியாக்ஷன் வந்து ஓகேன்னு சொல்லி சொன்னால் அவங்க முடிவுமே வந்து ரியாக்ஷன் அப்ரூவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கணும். இந்த ரியாக்ஷனே தப்புன்னு முடிவு பண்ணுறதா இருந்தாலே உங்கள் முடிவு வந்து ரியாக்ஷனுக்கு கட்டுப்பட்டதில்லைங்கிறது தெரியுது. அப்போ ரியாக்ஷனுங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய முடிவுங்கிறது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக என்ன முடிவெடுக்கணுங்கிறதுல மட்டும் அந்த அறிவுக்கு எப்போவுமே சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், அவரோட என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எமோஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும். நீ எமோஷனை மாற்றணுன்னு அவசியம் இல்லை. இல்லையா, எமோஷனில் மாற்றலை. அவர் மேலே உள்ள வெறுப்பு அப்படியே இருக்குது, அதை மீறிட்டு நான் அவர்கிட்ட சிரிக்கிறேன் பேசுகிறேன். அப்போ அங்கேயே முரண்பாடு நடக்கும்போது எனக்குள்ளே பெரிய போராட்டம் வந்துடுது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து முடிவு என்ன வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வெறுப்பு அவர் மேலே இருந்தால் பரவாயில்லங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்க. உங்கள் முடிவை நீங்கள் மாற்றலைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த முடிவு அந்த வெறுப்பு வேண்டியதில்லைன்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா வெறுப்பு கூட போயிடும். நீங்கள் முடிவு எடுக்கிற பொறுத்து இருக்குது. இப்போ அவரை வந்து அவருக்கு இப்போ அவர் இப்போ அவர்கிட்ட சந்தர்ப்பம் அவருக்கு பழி வாங்குறதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னிட்டு ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெறுப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வெறுப்பு தேவையில்லை. சரி, அவர் நம்ம என்ன இருந்தாலும் அவர் பாஸ் தான், அவருக்கு நமக்கு நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நம்மள்ட்ட ஓவர்லாக் பண்ணுறதுக்கோ அவருக்கு ரைட் இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வெறுப்பு கூட போயிடும். ஆனால் நீங்கள் அந்த வெறுப்பு அப்ரூவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு முடிவு இருந்துன்னு சொன்னால் அந்த வெறுப்பு அப்ரூவல் ஆகிட்டே இருக்கும். அதனால் முடிவுங்கிறது இந்த எமோஷனுக்கு கட்டுப்பட்டதில்லை. முடிவுங்கிறது எப்பவுமே சுதந்திரமானது. அந்த முடிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிற பொறுத்து இருக்கும்.